சார், எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு நீங்க என்ன ஒரு விதமா டார்ச்சர் பண்றீங்க. நான் அவனை 3:30 மணிக்கு போய் ஸ்கூல்ல கூட்டிட்டு வரலாம்னு போனேன். அங்க ஜீப் எடுத்துட்டு வந்து என்னையும் அவனையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. அவனை அங்க உட்கார வச்சிருக்கீங்க, என்ன இங்க உட்கார வச்சிருக்கீங்க. என்ன ரொம்ப நேரமா காணோம்னு அவன் அழ ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், அவன் 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 அழுதா உங்களுக்கு தெரியாது அவன் எப்படி ஆவான். அப்படியே நின்னுடும், அப்படிதான் ஒரு தடவை ஆச்சு, அவ்வளவுதான், துடிச்சு செத்து போயிட்டோம், நாங்க செத்து போயிட்டோம். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டேன், எல்லாரையும் கொலை பண்ணுவேன். கொலை பண்ணிட்டு நானு ஜெயில் சொல்லிடுவேன். நீங்களும் சார், அதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு. மசலமணி அமைதியா இருப்பா, காம் டவுன். இல்ல இல்ல, அவர் எப்ப பார்த்தாலும் அப்படியே. எதுக்கு, என்ன திடீர்னு போலீஸ் என்கொயரினா? அப்படிதான், என்ன எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. உனக்கு என்ன, உன் பையனை பாக்கணும், அவ்வளவுதானே? போட்டோ எடுத்துட்டு போலாம். முதல்ல கேமராவை பாரு சாமி. மசலமணி இங்க பாரு, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அழுவ வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. போதும், ஏதோ ஒண்ணு அனுப்புங்க, செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, நீ எதுக்காக திருப்பதிக்கு போன? வேற எதுக்கே போவாங்க, எல்லாம் என் மகேஷ் பூரண குணமடையறதுக்கு தான். பர்டிகுலரா இந்த கொலைக்கு முன்னால நீ எதுக்காக திருப்பதிக்கு போன? என்னங்கய்யா, நீங்க முத முதல்ல ஒரு கொலை பண்றேன், அதை சரியா பண்ணணும், அதுவும் உங்கள மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறதுக்கு தான் போனேன். சரி, இந்த கொலையை எப்படி பண்ண? ஏன் பண்ணு சொல்லுங்களா, என்னோட பெரிய டார்ச்சரா போச்சுடா. ஏன் பண்ணு கேட்ட எப்படி பண்ணு சொல்றேங்க, எப்படி பண்ணு கேட்ட ஏன் பண்ணு சொல்றேங்க. உங்களுக்கு இந்த மனசு வருத்தமே வேண்டாம்யா, இந்த கொலையை கூட நான் எப்படி பண்ணேனே சொல்லிருங்கய்யா. சொல்லு, எதை சொல்லுங்கய்யா, எப்படி பண்ணு சொல்லுங்களா, இல்ல ஏன் பண்ணு சொல்லுங்க. எதையாவது சொல்லி தொலைடா. தப்பு செஞ்சுட்டு தப்பிக்கிறவனை விட தப்பிக்கவே முடியாம தப்பு செய்யறான் பாத்தீங்களா, அவன் தான் ஜாஸ்தி. நான் அந்த வேலை செய்யறேங்க இல்லையா, பிசிசி கிளப்ல 2 வருஷம் செக்ரட்டரியா இருந்தவன் தான் வாசுதேவன்கிற அந்த மதுரை வாசு. அவனை நான் தீத்து கட்டலான்னு முடிவு பண்ணதே அவளுக்காக தான். என்ன பிளாக்மெயில் பண்றாங்க, அவங்க எடுத்ததெல்லாம் நெட்ல போட்டுருவேன்னு என்ன மிரட்டுறாங்க. பிளாக்மெயில் பண்றாங்களா? சொல்லி இருந்தா தீத்துருப்பல்ல அவனுக்குல. இந்த மாதிரி கோவப்படுவேன் தான் மாமா நான் மறைச்சேன். கோலவெறி வந்தது. உஷா அந்த விஷயத்தை தயங்கி தயங்கி சொன்னப்போ. யார் அந்த உஷா? மாசிலாமணின்னு மொட்டையா போட்டிருக்கோம். இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள்ல சிவப்பு எழுத்துல திருநரை செல்வி, சௌபாகியவதி, மா உஷா, பிஜிடிசின்னு அப்படியே அழகழகா கொட்டை கொட்டையா எழுதி. அதானே பிஜிடிசி சார், அது 10th கிளாஸ் ஃபெயில் ஆனா கூட படிக்கிற சாதாரண கம்ப்யூட்டர் கோர்ஸ்ங்க. ஐயோ சார், எங்க கிராமத்துல அது பெரிய படிப்பு சார். அன்னைக்கு மனவர்களை கொண்டு போய் என்ன மாப்பிள்ள மாதிரி, அன்னைக்குதான் முத முதல்ல ஒரு பட்டு துண்டு எனக்கு போட்டு விட்டாங்கய்யா. மாப்பிள்ள மெதப்புல உட்கார்ந்துருக்க அப்படியே வராயா, குத்து விளக்குக்கு பட்டு புடவை கட்டின மாதிரி அப்படி வராயா, அப்படியே வந்து பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க, அப்படியே இந்த பக்கம் எல்லாம் அப்படியே குரு 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 குருன்னு எல்லா பசங்களும் கத்துறாங்க. டேய் ஜோடி மாறி போச்சுரா, ஜோடி மாறி போச்சுரான்னு கத்துறானுங்க. அப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு ஒரு அழகு. ஏய், உன் லவ் ஸ்டோரிய கேக்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல, நீ கொலை எப்படி பண்ணு மட்டும் சொல்லு. டேய், ஏன் வாசுதேவன கொலை பண்ண? அந்த வாசு, அந்த வாசு, அந்த வாசுதேவனை துடிக்க துடி. குருவி குஞ்சுங்க சார், ஒரு பூனை கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. நான் எப்படி உங்ககிட்ட மாட்டிட்டு இருக்கணும் அந்த மாதிரி? சார் சாரி சார், நான் உங்களை பூனை சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க சார. நீங்க அந்த குருவியா இருந்து பாருங்க, அப்ப தெரியும். ஒவ்வொரு நிமிஷமா அந்த அந்த படபடப்பு என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இங்கேயாவது ஒரு பூனை சார, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, சும்மா ரோட்ல போறவன் இவ்வளோ கள்ள தூக்கி போட்டு அப்படி அடிச்சா போதும், அவ்வளவுதான்.
அதுக்கு தான் தூக்குன அவ்வளவு பெரிய கல்ல தூக்கி போட்டா சாமி இன்வெர்டர் வர்க் பண்ணல போல என்னன்னு பாருங்க சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ன மாசலாமணி பையன் மகேஷ்க்கு திடீர்னு மூச்சு திணறல் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் சார் பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு